ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்லலாம். வேத சொல்லுது நீதிமொழிகள் 19:2, ஆத்மாவில் அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. ஆத்மாவிலே அறிவு இருக்க வேண்டும். எவனுடைய ஆத்மாவிலே அறிவு இருக்கிறதோ அந்த அறிவுக்கு என்ன பெயர்? கிறிஸ்துவை குறிக்கிற அறிவு. கிறிஸ்துவனுடைய அறிவு ஒருவனுக்குள்ளா இருந்தா அவன் புத்திமான். அவன் தன்னுடைய நடக்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக செம்மைப்படுத்துகிறான். கிறிஸ்துவை குறித்து அறிவில்லாதவன் ஒரு நாளும் தன்னுடைய நடக்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த முடியாது. You have to understand the truth. If you know the truth, truth will set you free. நீங்க என்ன செய்யணும்? உங்க நடக்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டுமானால் உங்க அறிவும் கிறிஸ்துவை குறித்தே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய அறிவு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் எல்லாமே கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே இருந்தா மட்டுமே நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நடக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய நடக்கையும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும். அறிவு சார்ந்தவராக காணப்பட வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதும் போது ஒரு வசனத்தை நீங்கள் வீட்டிலே வாசிங்க. எழுதுகிறார், அஞ்ஞானிகள் தேவனுக்கல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். அல்லேலூயா. அஞ்ஞானிகள் தேவனுக்கு அல்ல யாருக்கு பலியிடுகிறார்கள்? பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைமுகமாக உள்ளே ஒன்னு இருக்கு. அஞ்ஞானிகள் பேய்களுக்கு பலியிடும் போது ஞானிகளோ தேவனுக்கு பலியிடுகிறார்கள். அந்த வார்த்தை எழுதப்படல, அது அண்டர்ஸ்டுட். மறைவான உள்ளே ஒழிக்கப்பட்டது. ஒன்று சொல்லப்பட்டது, ஒன்று சொல்லப்படவில்லை. அஞ்ஞானிகள் தேவனுக்கு அல்ல அப்படின்னால நீங்க புரிஞ்சுக்கணும், அஞ்ஞானிகள் தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். ஆனால் ஞானிகளோ பேய்களுக்கு அல்ல தேவனுக்கு பலியிடுகிறார்கள். கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பலி செலுத்துகிறவர்களா இருக்கணும்? அஞ்ஞானி அப்படி என்றால் யார்? புத்தி இல்லாதவன். ஹல்லேலூயா. அவன் எப்படி வந்து சபையில என்னதான் ஆராதிச்சாலும் அவன் தேவனுக்கு ஆராதனை செய்யல, அவன் பேய்களுக்கு பண்ணுகிறான். ஒருவேளை அவன் ஆலயத்தில் இருக்கலாம், ஒருவேளை சர்ச்சுக்குள்ள இருக்கலாம், ஒருவேளை லீடரா இருக்கலாம், ஒருவேளை எல்டரா இருக்கலாம், ஆனால் அவன் பழி இடுவது எங்க? தேவனுக்கு அல்ல. எப்படி நீங்க கேட்கலாம்? இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது தேவாலயத்திலே உள்ளே ஒரு பிசாசு பிடித்தவன் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை என்ன செஞ்சான்? கேட்டுக்கொண்டிருந்தான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, the devil possessed manson is capable to listen the voice of the Lord from the Jesus Christ. இயேசுவின் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தையை பிசாசு பிடித்த ஒருவன் சபையில உட்கார்ந்து கேட்க முடியும். Don't think about சபைக்குல வந்ததெல்லாம் விடுதலை நினைக்காதீங்க, தப்பு. வேதம் அப்படிதான் சொல்லுது. பிசாசு பிடித்தவன் சபையில வந்து இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பெல்லாம் நீங்கள நானும் எந்த மூளை? அல்லேலூயா. We are nothing. Jesus preach பண்ணி கொண்டிருக்கிறாரு. பிசாசு பிடித்தவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இயேசுவுக்கு தெரியும், அதோ ஒருவன் பிசாசு பிடிக்கப்பட்டவன், அவன் என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறான்னு தெரியும். ஆனாலும் அவனுக்காக அவர் பிரசங்கத்தை நிறுத்தல, அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். பிரசங்கம் முடிஞ்ச உடனேதான் அந்த பிசாசை அவனிடத்திலிருந்து துரத்தி அவனுக்கு விடுதலை கொடுத்தான். கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். இல்லைனா அவர் நடுவுலையே துரத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கார். கூப்பிட்டு துரத்தி இருக்கலாம். He never did. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்கணும். ஆராதனை என்பது தேவனுக்கு முக்கியமானது. பல பிசாசுகளை ஆராதனையில் துரத்தினவன் கர்த்தர் எங்களோடு பேசின போது எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஆகையினால் தான் ஆண்டவர் இன்னும் எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்.
மணி ஒரு நாள் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? How our walk, the Christian walk, கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் எப்படி நடக்கிறோம் என்பதை தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். வேத சொல்லுது, இன்னொரு வசனத்தை வாசிங்க, அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:11. அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது, உத்தமமோ செம்மையோ என்று அது நடக்கையினால் விளங்கும். பாருங்க, நீங்க ஒருவேளை இயேசுவின் பிள்ளையா இருக்கலாம், அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாய் இருக்கலாம், நித்திய பிதாவே என்று நீங்கள் தேவனை சொல்லலாம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நீங்கள் செபிக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நீ பிள்ளையா இருந்தாலும் உன்னுடைய செய்கைகள் உத்தமமா இருக்கிறதா என்று தேவன் உன்னுடைய நடக்கையில தான் கண்டுபிடிப்பார் ஒழிய, தான் உனக்கு கொடுத்த புத்திர சுவிகாரத்தினாலே உன்னை ஆண்டவர் பரலோகத்தில் சேர்ப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய நடக்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நம்முடைய நடக்கை கிறிஸ்தவ நடக்கையா இருக்க வேண்டும், கிறிஸ்தவுக்குள்ளான நடக்கையா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், கர்த்தர் விரும்புகிற வண்ணமா இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் தேவனுக்கு பிடிக்கணும். அப்ப நம்முடைய நடக்கை இருக்குமானால் இந்த ராத்திரி இயேசு வந்தால் நாம் இயேசுவோடு செல்ல முடியும். இல்ல, இன்னைக்கு ராத்திரி மறிச்சா நாம் நிச்சயமாய் சொல்ல முடியும், இயேசுவின் வருகையில நாம் உயிரோடு எழுந்து அவரோடு செல்ல முடியும். கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம், அது 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4:17. 1 கொரிந்தியர் 4:17. கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன், உங்களிடத்தில் அனுப்பினேன், நான் எங்கும் எந்த சபையிலும் போயித்து வருகிற பிரசங்கம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை. இங்க பாருங்க, பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கையை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். பாருங்க, அவன் உங்களுக்குள்ளாக ஞாபகப்படுத்துவான். பவுல் சேஸ், ஏய் தீமோத்தி, will tell you about my Christian walk. என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ளான நடக்கைய அவன் சொல்லுவான். எவ்வளவு ஒரு தைரியமா அவன் சொன்னான் பால். இன்னைக்கு நீங்களும் சொல்ல முடியுமா? பக்கத்தில் இருக்கிறவன் இந்த தம்பி என்னுடைய நடக்கை பத்தி சொல்லுவான் சொல்ல முடியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, அவன் சொல்லுகிறான், என்னுடைய நடக்க கிறிஸ்துவுக்குள்ளான நடக்க. கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள்ளான நடக்கையில நீங்க நானும் நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான நடக்கையை நடப்பதற்கு நமக்கு தடை செய்கிற இன்னொரு காரியம் நமக்குள்ளா இருக்கிறது. அதை வாசிங்க, கலாத்தியருக்கு எழுதும் போது 1:13 பவுல் இப்படியாக எழுதுகிறார். 13:13 இருங்க, நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தினேன், நான் பாழாக்கினேன். பாருங்க, இவன் சொல்றான், என்னுடைய பழைய நடக்கை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பழைய நடக்கை ஒரு பயங்கரமான நடக்கையா இருந்தது. நீங்க என்னுடைய யூத மார்க்கத்தில் நான் இருந்த போது என்னுடைய நடக்கையை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு எப்படி பாருங்க, என்னுடைய நடக்கை எப்படி இருக்கு? அவன் சொல்றான், கொரிந்தியருக்கு எழுதும் போது என்னுடைய நடக்கையை கிறிஸ்துவுள்ளான நடக்கைய என்னுடைய மகன் தீமோத்தி உங்களுக்கு சொல்லுவான். ரெண்டு நடக்க, யூத மார்க்கத்து நடக்க, கிறிஸ்தவ நடக்க, நியாய பிரமாணத்தின் நடக்க, புதிய உடன்படிக்கையின் நடக்க, பழைய உடன்படிக்கையின்படி நடக்க, புதிய உடன்படிக்கையின்படி நடக்க,
பழைய நியாய பிரமாணத்தின்படி நடக்கை, புதிய நியாய பிரமாணமைய கிறிஸ்துவுக்குள்ளான நடக்க. எபிரேயருக்கு எழுதும் போது பழைய தேவன் நமக்காக சிலுவையில் மரித்து எல்லாவற்றை நிறைவேற்றின பின்பு நம்முடைய நடக்கை யூத மார்க்கத்திலே இருந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு சாபத்தை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இன்னைக்கு சபைகளிலே மறுபடியும் யூத மார்க்கத்தினுடைய நடக்கை உள்ள வந்துருச்சு. அல்லேலூயா, மறுபடியும் நடக்க வந்துருச்சு. நாம் விட்டு வந்த அருவறுப்புகள் திரும்பவும் நமக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. கல்யாண வஸ்திரம் தரிக்க வேண்டிய நீ, நீதியின் வஸ்திரம் தரிக்க வேண்டிய நீ, எந்த வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையிலே தேவன் தன்னை என்ன செய்தார்? அடிக்க ஒப்பு கொடுத்தார். இயேசு மரித்தார். அவருடைய மரித்த உடலை சிலுவையில் இருந்து என்ன செஞ்சிட்டாங்க? இறக்கிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் சிலுவையில இயேசுவை இறக்காம இன்னும் மரித்தவர்களாகவே கழுத்தில தொங்க விட்டு கொண்டு ஊழை ஏமாற்றுகிற இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நல்லதா இருந்தோம், ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவன் வாழ்க்கை நடக்கையில் இருந்து யூத மார்க்கத்தின் நடக்கைக்கு திரும்பி விட்டது. பாவம் பரிதபிக்க கூடிய நிலைமை. ஆனா வேதம் சொல்லுகிறது, பவுல் யூத மார்க்கத்தின் நடக்கையில் இருந்து சபையை பாலாக்கி கொண்டிருந்த நடக்கையில் இருந்து சபையை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த நடக்கையில் இருந்து அவன் திரும்பி கிறிஸ்தவன் நடக்கைக்குள்ளான. இன்னைக்கு சபை எங்க போய் கொண்டிருக்கிறது? ஜனங்கள் எங்க போய் கொண்டிருக்கிறார்கள்? அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராம். ஆண்டவரே, தொலைக்காட்சியின் மூலமாக இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையில அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள, அது மட்டும் போதாதபடி கவனமாக நடந்து கொள்ள, கடைசியாக கிறிஸ்துவின் அன்பிலே நடந்து பரலோக பாதையை அறிந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே வல்லமையின் ஆவியோடு ஆண்டவர் இன்னைக்கு இயேசு வந்தா நாங்க சேரத்தக்கதான். எங்களுடைய நடக்கை எங்களுக்கு பலனை கொடுக்கிறதாய் காணப்படும். நடக்கைக்கு தக்கதாய் பலன் கொடுக்கிற தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, நீதியின் தேவன் உயர்த்துங்க. இவர்களை ஆசீர்வதித்து நடத்துகிறேன். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளில் இருந்து பலப்படுத்தட்டும். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையின் நாம மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம்.